குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். G20 மாநாடு, ஸோ ஒரு 3 டேஸாக பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பரில், நியூஸில், சோசியல் மீடியாவில் இந்த G20 மாநாட்டை பற்றி பார்த்துருப்பீங்க. இந்த G20 மாநாடுனா என்ன, இந்த G20 மாநாடு எதுக்காக அமைக்கப்பட்டது? ஸோ உலக நாடுகள், 200க்கும் மேற்பட்ட நாடுகள் இருந்தும் 20 நாட்டு தலைவர்கள் மட்டும்தான் இந்த மாநாட்டில் கலந்துக்கிறாங்க. ஏ ஸோ இந்த G20 மாநாட்டில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா G20 ஜி20னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, வளர்ந்த நாடுகள் ஒரு 7 நாடுகளும், வளர்ந்து வரும் நாடுகள் ஒரு 12 நாடுகளும், ஐரோப்பிய ஒன்றியம், இதோட கூட்டமைப்பு தான் இந்த G20ங்கிறது. இந்த G20 மாநாட்டோட மேஜர் ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலக பொருளாதாரத்தில் ஏற்படும் சரிவுகளை பற்றி டிஸ்கஸ் பண்ணி அதுக்கான ஒரு சொல்யூஷன் தரதா இந்த G20 மாநாடு. ஸோ இந்த G20 மாநாடு ஃபஸ்ட்டு எங்கே ஆரம்பித்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1999 கிழக்கு ஆசியாவில் ஏற்பட்ட நிதி நெருக்கடியினால மிகப்பெரிய பொருளாதார சரிவு ஏற்பட்டது. அப்போ பார்த்தீங்கன்னா 1999 ஜெர்மனியில் ஃபஸ்ட்டு G20 மாநாடு நடத்தினாங்க. இந்த G20 மாநாட்டில் எந்தெந்த நாடு கலந்துக்கிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முதல் நான் சொன்ன மாதிரி வளர்ந்த நாடுகள், வளர்ந்த நாடுகள்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7 நாடுகள் இருக்குது. கனடா, ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான், இங்கிலாந்து, அமெரிக்கா, ஐரோப்பிய ஒன்றியம். ஸோ இதை வந்து G7 சொன்னாங்க. இதை கொஞ்சம் விரிவுபடுத்தி வளர்ந்து வரும் நாடுகளை இணைச்சு விரிவுபடுத்தலான்னு நினைச்சாங்க. ஸோ வளர்ந்து வரும் நாடுகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, அர்ஜென்டினா, ஆஸ்திரேலியா, பிரேசில், சைனா, இந்தியா, இந்தோனேஷியா, மெக்சிகோ, ரஷ்யா, சவுத் அரேபியா, சவுத் ஆப்பிரிக்கா, சவுத் கொரியா, துருக்கி. ஸோ இந்த நாடுகள்லாம் சேர்த்து தான் இந்த கூட்டமைப்பே நடத்துகிறாங்க. ஸோ இந்த கூட்டமைப்பில் இந்த 20 நாடுகள் மட்டும் ஏன் கலந்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 20 நாடுகளுமே பார்த்தீங்கன்னா உலக பொருளாதார உற்பத்தியில் GDPன்னு சொல்லுவாங்க, அது 85% வந்து இந்த 20 நாடுகளுக்கு மட்டுமே சொந்தமானது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன், ஸோ உலகத்தில் இருக்கிற மக்கள் தொகையில் பார்த்தீங்கன்னா 2/3 வந்து இந்த 20 நாட்டு மக்கள் தான். அதே மாதிரி உலக வர்த்தகத்திலையும் பார்த்தீங்கன்னா 85% ஷேர்ஸ் வந்து இந்த 20 நாடுகளுக்கு மட்டும்தான் இருக்குது. அதே மாதிரி பொருளாதார முதலீட்டிலும் பார்த்தீங்கன்னா 80% வந்து யார் பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா இந்த 20 நாடு தான். ஸோ அந்த 20 நாடுகள் தான் இந்த கூட்டமைப்பை நடத்துகிறாங்க. ஸோ இதனால தான் இந்த 20 நாடுகள் மட்டும் இந்த கூட்டமைப்பில் கலந்துக்கிறாங்க. ஸோ இந்த 20 நாடுகள் மட்டும்தான் இந்த கூட்டமைப்பில் கலந்துக்குவாங்கன்னா அப்படி கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பெயினும் இந்த ஒவ்வொரு கூட்டமைப்பிலும் கலந்துக்குவாங்க. ஸோ ஏன் ஸ்பெயினை கலந்துக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கெஸ்ட் கண்ட்ரியாக ஒவ்வொரு டைமும் ஸ்பெயினை வந்து இன்வைட் பண்ணி அது இந்த கூட்டமைப்பில் அவங்களும் கலந்துக்குவாங்க. ஸோ இந்த மாநாடு வந்து இயர்லி பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க, எவ்ரி இயர் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி 1999 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டோட ஃபினான்ஸ் மினிஸ்டர், சென்ட்ரல் பேங்க் கவர்னர், ஸோ இவங்க மட்டும்தான் இந்த மீட்டிங்கை அட்டன் பண்ணிட்டு வந்தாங்க. 2008 பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பொருளாதார சரிவு ஏற்பட்டது. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இதில் வந்து உலக தலைவர்களும் கலந்துக்க ஆரம்பித்தாங்க. ஸோ 2008 பார்த்தீங்கன்னா வாஷிங்டனில் அமெரிக்கா தான் இந்த தலைமை பொறுப்பை எடுத்து G20 மாநாட்டு நடத்திட்டு இருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்டோட தலைவர்கள், ஸோ அந்த நாட்டோட அதிபர்களாக இருக்கலாம், இல்லை பிரதம மந்திரிகளாக இருக்கலாம், ஸோ அந்த மீட்டிங்கில் கலந்துக்கிட்டே ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த மீட்டிங்கில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக பொருளாதாரத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் ஏற்படும் வீழ்ச்சிகள், சரிவுகளை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இல்லை ஒரு நாடு வந்து மிகப்பெரிய ஒரு திட்டத்தை செயல்படுத்தணும் அப்படின்னா மற்ற நாடுகிட்ட ஒத்துழைப்போ, இல்லை அவங்களோட நிதி சார்ந்த விஷயங்களை பற்றி பேசுறதுக்கும் இதை இந்த மாநாட்டில் பேசுவாங்க. அப்புறம் காலநிலை மாற்றங்கள், ஸோ இது வந்து கிளைமேட் சேஞ்ச், அதனால் ஏற்படும் விளைவுகளை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. எரிசக்தி, வர்த்தகம், ஸோ இது மாதிரி பற்றி தான் வந்து இந்த மாநாட்டில் பேசுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியாவில் இந்த G20 மாநாடு நடந்துட்டு இருக்குது, அது எல்லாத்துக்குமே தெரியும். இது 8th மாநாடுன்னு பார்த்தீங்கன்னா 17th மாநாடு. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேருந்து இப்போ 17th G20 மாநாடு நடந்துட்டு இருக்குது. ஸோ எவ்ரி இயர் வந்து இந்த மாநாட்டை நடத்திட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நவம்பர் 15-16 இந்த 2 நாளுமே பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியாவில் இந்த G20 மாநாடு நடத்திட்டு இருக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா பாலித்தீவ் அப்படிங்கிற ஒரு நகரத்தில் நடத்துகிறாங்க. இந்த நகரத்தில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, அந்த இந்தோனேஷியாவில் அதிக முஸ்லீம்ஸும் இந்துக்களும் வாழ்கிற இடம் தான் அந்த பாலத்தீவ். ஸோ அதனால் அந்த பாலத்தீவில் அந்த G20 மாநாடு நடத்துகிறாங்க. இந்த G20 மாநாட்டோட தீம், கருப்பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றாக மீள்வோம், வலுவாக மீள்வோம். ஸோ இதுதான் இதோட தீம்.
ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது எதை இந்த ஜி டுவெண்ட்டி மாநாடு எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டாப்பிக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுகாதாரம், சுகாதாரத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. செகண்டு வந்து பார்த்தீங்கன்னா எரிசக்தி பாதுகாப்பு, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பண பரிவர்த்தனம், ஸோ இதை பற்றியும் டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. இந்த மூணை பற்றி தான் இந்த ஜி டுவெண்ட்டி மாநாட்டில் பேச போகிறாங்க. இந்த ஜி டுவெண்ட்டி மாநாட்டு இந்தோனேஷியாவில் நடந்ததில் வேற ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா உக்ரைன் ரஷ்யா போரை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ உக்ரைன் வெளியுறவு அமைச்சகம் என்ன சொல்லிச்சுன்னா ரஷ்யா வந்து இந்த ஜி டுவெண்ட்டி மாநாட்டிலிருந்து நீக்கிவிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா வளர்ந்த நாடுகளில் அந்த டாப் டுவெண்ட்டியில் ரஷ்யாவும் ஒரு உறுப்பினர் நாடு. ஸோ அவங்கள வந்து உக்ரைன் வெளியுறவு அமைச்சகம் என்ன சொல்லிச்சுன்னா ரஷ்யா வந்து நீங்கள் ஜி டுவெண்ட்டி மாநாட்டிலிருந்து நீக்கம் செஞ்சிடணும் அப்படின்னு சொன்னாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த ஜி டுவெண்ட்டி மாநாட்டில் வந்து இந்தோனேஷியல் நடக்கிறது வந்து புதினுக்கு அழைப்பு விடுக்கக்கூடாது அப்படிங்கிறது இந்த மாநாட்டுக்கு ஒரு கோரிக்கையாக உக்ரைன் வந்து வச்சுருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரஷ்யா சைட்லேயும் பார்த்தீங்கன்னா அதிபர் புதின் வந்து இந்த மாநாட்டில் கலந்துக்கிறதாவோ இல்லை அந்த ரஷ்ய உயர் அதிகாரிகள் யாரும் வந்து கலந்துக்கிறாங்களா அப்படிங்கிறத பற்றியோ எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இந்த ஜி டுவெண்ட்டி மாநாட்டுக்கு தரல. அதுவும் இல்லாமல் ரஷ்ய அதிபர் புதினும் இந்த ஜி டுவெண்ட்டி மாநாட்டில் கலந்துக்கல. ஸோ நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டாங்க. அவர் என்ன பேசினார்னு பார்த்தீங்கன்னா இந்த கொரோனானால மிகப்பெரிய பொருளாதார பாதிப்பு ஏற்பட்டது, அதுவும் இல்லாமல் உக்ரைன் ரஷ்யா இதனாலேயும் பொருளாதாரம் வந்து மிக சரிவை சந்திச்சுது, இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு புதிய உலகத்தை உருவாக்குவோம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லி அதுக்கு இந்த ஜி டுவெண்ட்டி மாநாட்டில் இருக்கிற தலைவர்கள் வந்து பங்களிப்பு அளிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வச்சாரு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து எரிசக்தி வளர்ச்சியில் வந்து சர்வதேச அளவில் முக்கிய பங்கு வச்சிருக்குது, அதுக்கு வந்து எரிசக்தி பொருட்கள் விநியோகப் பொருட்களில் வந்து தடை உண்டாக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வைத்தார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் இவங்கெல்லாம் அந்த நாட்டில் இருக்கிற ரஷ்யாவுக்கு எதிராக பேசிட்டு இருந்தாலும் நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி என்ன சொன்னார்னா ரஷ்யாவுடன் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோலிய பொருட்கள் இறக்குமதி செய்யும் இந்தியா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை முன்வைத்தார். ஸோ இந்த ஜி டுவெண்ட்டி மாநாட்டில் இறுதி நிகழ்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஜி டுவெண்ட்டி மாநாடு ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு நாடும் அந்த தலைமையை எடுத்து நடத்துவாங்க. அடுத்த வருஷம் எந்த நாட்டு தலைவர்கள் எந்த ஜி டுவெண்ட்டி மாநாடு எந்த நாடு நடத்துதோ அதை வந்து அந்த தலைவர்கிட்ட ஒப்படைப்பாங்க. ஸோ கடைசி நிகழ்வாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா அதிபர் வந்து நம்ம பாரத பிரதமர் மோடிக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொறுப்பை ஒப்படைச்சாங்க. ஏன்னா இந்தியாவில் வந்து ஃபஸ்ட் டைம் 2023 ஜி டுவெண்ட்டி மாநாடு நடத்துது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 18th நெக்ஸ்ட் இயர் நடத்த போகிறது 18th. ஸோ 1st பார்த்தீங்கன்னா 17th வரைக்கும் நம்ம இந்தியாவில் கண்டக்ட் பண்ணவே இல்லை. ஸோ ஃபஸ்ட் டைம் ஜி டுவெண்ட்டி மாநாடு வந்து 2023 வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நடத்த போகிறாங்க. இது 18th ஜி டுவெண்ட்டி மாநாடாகும். ஸோ இந்த பொறுப்பை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாரத பிரதமர் மோடிக்கிட்ட கொடுத்துருக்குறாங்க, ஓகேங்களா? ஸோ ஆனால் ஒரு ஜி டுவெண்ட்டி மாநாட்டை வந்து எப்போ முறைப்படி ஒப்படைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா December 1st November 30 வரைக்கும் ஒப்படைப்பாங்க. ஆனால் இந்த ஜி டுவெண்ட்டி மாநாட்டோட கடைசி நிகழ்வாக அந்த பொறுப்பை ஒப்படைச்சிருக்காங்க. ஆனால் நம்ம முறைப்படி எப்போ எடுப்புன்னு பார்த்தீங்கன்னா December 1st தான் வந்து பார்த்தீங்கன்னா முறைப்படி வந்து இந்த மீட்டிங்கை நடத்துறதுக்கான அதிகாரம் பெறுறோம், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் ஜி டுவெண்ட்டி மாநாடு நம்ம இந்தியாவில் நடத்த போகிறோம். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாரத பிரதமர் தலைமை எடுத்து நடத்துவார்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான தீமும் லோகோவும் ஆல்ரெடி நம்ம பாரத பிரதமர் வெளியிட்டார். ஸோ தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கருப்பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரே பூமி ஒரே குடும்பம் ஒரே எதிர்காலம். ஸோ இதுதான் வந்து நம்ம இந்தியாவில் 2023 நடக்கிற தீமுக்கான கருப்பொருள். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா லோகோ டிசைன் பண்ணி வெளியிட்டிருக்காங்க. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தாமரை சின்னம். தாமரை பார்த்தீங்கன்னா ஒரு 7 இதழ்கள் இருக்கும், அந்த 7 இதழ்கள் எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 கண்டங்கள் 7 சர்வதேச இசைகளை குறிக்கும் விதத்தில் இருக்கும் அப்படிங்கிற பாரத பிரதமர் சொன்னார். ஸோ அந்த ஜி டுவெண்ட்டி மாநாட்டுக்கு பார்த்தீங்கன்னா டெல்லியில் நடத்த போகிறாங்க. September 9th-10th வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 2020 ஃபஸ்ட் டைம் ஜி டுவெண்ட்டி மாநாடு நடத்த போகிறாங்க.
ஓகேங்களா. ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்த G20 மாநாட்டிலேருந்து இனி வரப்போகிற எந்த எக்ஸாமாக இருந்தாலும் ஒரு கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா 2023 பார்த்தீங்கன்னா இந்த மீட்டிங் வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம இந்தியாவில் கண்டக்ட் பண்ணுறதுனால இதுலேருந்து கண்டிப்பாக காம்படிட்டிவ் எக்ஸாம் எந்த எக்ஸாம் ஆகட்டும், யூபிசி ஆகட்டும், எஸ்எஸ்சி, பேங்கிங், முக்கியமாக குரூப் டூ மெயின் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த கொஷின் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா G20 மாநாடு இந்தியாவில் ஃபஸ்ட் டைம் நடத்த போகிறாங்க. அது உலக தலைவர்கள், மிகப்பெரிய வளர்ந்த நாடுகள், வளர்ந்து வரும் நாடுகள் தலைவர்கள்லாம் கலந்துக்கிறது மிக மிக முக்கியமான ஒன்று. ஸோ அதை பற்றி கண்டிப்பாக இந்த G20 மாநாட்டை பற்றி எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருந்தாலும் கேட்பாங்க. ஸோ இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் கலெக்ட் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன், அதை பாருங்கள். இன்னி இதை பற்றி ஏதோ ஒரு வீடியோ வந்தாலும் நம்ம யூடியூப் சேனல் ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுறோம். இது மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோவும் அப்பப்போ அப்லோட் பண்ணுவோம். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, தேங்க்யூ. உங்கள் வாழ்வை வளமாக்க உங்கள் வழிகாட்டியாய் ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமி. UPSC, TNPSC, TNUSRB, TET, Banking, RRB and SSC அரசு அதிகாரிகள் மற்றும் அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்களை கொண்டு வகுப்புகள் நடத்தப்படுகிறது. Online, offline, regular and weekend classes, free study materials, weekly test, computer lab, smart classroom. எங்களின் ஹைடெக் அகாடமி பிளே ஸ்டோர் ஆப்பில் இலவசமாக டவுன்லோட் செய்திடுங்கள். கல்வி சேவையில் ஒரு புதிய சகாப்தம். ஒருமுறை மட்டுமே பயிற்சி கட்டணம். அரசு வேலை பெறும் வரை பயிற்சி. The best coaching institute in Tamil Nadu, Hitech IAS Academy, opposite to SBI Bank, Poompukar, Nagar, Kolathur, Chennai 99. Cell number 9962097000.